ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு 100% லீக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வரப்போகிற ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சர்ப்ரைஸான ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிணா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள இப்போ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இது வந்து ஒரு பக் தான். எலைட் பாஸ் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் நீங்கள் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீக்கில் மூணாவது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவன் மூணாவது மிஷினில் பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் வெறும் 30 டேமேஜ் தான். கிளாஸ் ஸ்குவாடில் வெறும் 30 டேமேஜ். இந்த எஸ்எம்ஜி கன் இருக்குது பார்த்திங்களா, MP40 அந்த மாதிரி கன்னை வச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு 8000 பேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போய் பார்த்திங்கன்னா பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பக் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து நோட்டீஸ் பேஜில் போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த 30 டேமேஜ் இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா 8000 மாற்றி அந்த 8000 பேஜ் இருந்ததை 10 பேஜாக பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பக் தான் ஓகேங்களா. அவங்களோட டெக்னிக்கல் இஷ்யூனால் நம்மளுக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா தந்துட்டாங்க. அந்த இஷ்யூ கண்டுபிடிக்காமல் இருந்தால் 8000 பேஜ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உல்ஃபோட ஃபீமேல் பண்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் தான். ஆனால் அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில ஓகேங்களா. அந்த உல்ஃப் பண்டில் கூட சேர்ந்த ஒரு ஃபீமேல் பண்டில் இது வந்து எனக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்டில் விடுவாங்க, அது கூட பார்த்திங்கன்னா ஜோடியாக ஒரு ஃபீமேல் பண்டில் விடுவாங்க. ஆனால் ஃபீமேல் பண்டிலாக ஈவெண்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க, மித்த சர்வர்க்கெலாம் கொண்டு வராங்க, நம்மளுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் மேல் பண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளி விட்டுருதாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கேன். ஆனால் மேல் பண்டில் வந்துட்டு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டில் ஒவ்வொரு அப்டேட்லேயும் பண்ணுதாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த தடவையும் கன்ஃபார்மாக கொண்டு வர மாட்டாங்க தான் நினைக்கேன். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வரப்போகிற ரிவார்ட்லாம் எந்தெந்த ஈவெண்ட்டில் வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்று தான். இன்னும் இது கூட நிறைய இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு கேலண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேடட் வீலில் நம்மளுக்கு என்ன வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு AWM ஸ்கின்னும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் 100% ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா 2 வாரம் தான், கிட்டத்தட்ட 2 வாரம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதில் எப்போ மட்டும் பார்த்திங்கன்னா இதை வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஒரு AWM ஸ்கின்னு ப்ளஸ் அந்த ஸ்கார் வாயில் வந்து மாட்டுக்க கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஓகேங்களா. AWM அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய இது பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்டு பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாம். எந்தெந்த ரிவார்டு எந்தெந்த ஈவெண்ட்டில் வரும்ட்டு ஏன் இப்படி இன்றைக்கி வாய் ஓவராக கொளருது, எந்தெந்த ஈவெண்ட்டில் எந்தெந்த ரிவார்டு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸ். இந்த ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு ரெண்டு இது தான் பார்த்திங்கன்னா தராங்க. ஒரு ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இந்த ஸ்பெஷல் இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம பேச வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்ரெடி விட்ட ஒரு ஈவெண்ட் தான், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பேராசூட்டும் பார்த்திங்கன்னா அதில் தான் தராங்க ஓகேங்களா. நான் வந்து கேலண்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை கொண்டு வராங்க ஓகேங்களா. எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கேஓ இருக்குது பார்த்திங்கன்னா கேஓ நைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடந்தது. அதில் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் 3 பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சாதா பஞ்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான பஞ்சு, அடுத்து ஒரு ஹெவி பஞ்சு. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேஓ ஈவெண்ட்டில் எப்படி டேமேஜ் போச்சோ அதே மாதிரி தான் போவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸை மாற்றிக்கலாம், ஒன்று கேள்வி வைக்கலாம், இல்லைனா நம்ம வந்து க்ளா வைக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுறது பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸும் நிறையவே இருக்குது. இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவாக ஈவினிங் விழுந்தது. அதை பொறுத்தளவில் நம்மளுக்கு இதில்
இந்த ஒரு ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் இல்லாமல் இதில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேட் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஏன்னா ஆகு உள்ளதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா ஆகு சைபர் போன்றி அது கோணம் கூட சேர்ந்தது. இதில் நம்மளுக்கு பெருமைனா தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு இன்டர்ஃபேஸில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கிடச்சதா இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீட்டெயிலாக தெரியல. நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா சாரி நைட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுதான் ஓகேங்களா. அந்த கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். ஆனால் பெர்மனெண்ட்டாக ஆகும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட மாட்டாங்க. ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆகோட ஸ்கின்னோட கிரேடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளாம் ஓகேங்களா. இன்னும் நிறைய கிரேட்ஸு அது இதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஈவினிங் டீட்டெயில் பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மிஸ்ட்ரி ஷாப். இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்படி ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வரும். எப்படி ப்ரோ அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாலிட்டிக்ஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கடந்த ஒரு 6-8 மாதமாக பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஷாப் பார்த்திங்கன்னா வருது. உங்களாலே பார்த்திங்கன்னா மறுக்கலாம் முடியாது. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒன் பஞ்ச் மேனில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 2 மாதத்துக்கு ஒவ்வொரு மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதனால பார்த்திங்கன்னா இந்த தடவை வரும். ஏன்னா போனதை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரே பார்த்திங்கன்னா வரல. மே மாதம் வந்தது, நம்மளுக்கு போன தடவை பார்த்திங்கன்னா வரல. அண்ட் இந்த தடவை கன்ஃபார்மாக மிஸ்ட்ரி ஷாப் பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. அண்ட் மிஸ்ட்ரி ஷாப் கூட நம்மளுக்கு இந்த 2 பண்டில்ஸை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 2 பண்டில்ஸ் வேறு வெப் யூனில் கொண்டு வர முடியாது. ரொம்ப பார்த்திங்கன்னா குறைஞ்ச நாள் தான், ஒரு 14-16 நாள் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் கடைசி ஒரு 23-24 அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டக்குனே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதியோட இந்த ஒரு ஈவெண்ட் வந்து தான் முடிச்சிடும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 இல்லை 13க்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்மளுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் 100% பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா. இப்படி தான் 100% பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒவ்வொரு தடவை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து தான் ஆகணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தடவை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அப்படியே இது வந்தாலும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வந்து 18ஆம் தேதியோடு முடிஞ்சிடும். 23ஆம் தேதி இல்லை 24ஆம் தேதி வந்து மந்த் எண்டில் முடிகிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் பார்த்திங்கன்னா வரும். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த 29ஆம் தேதி மிஷின் முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அது நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மேட்ச் அதாவது பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சாரி 29 வாயில் வருது. இது 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை முடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு அமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கப்போட அந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதனால் நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுதேன். நைட் வீடியோ பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இந்த ஒரு அமௌண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டே கனெக்டடாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.